ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஆசிரியர் தகுதி தேர்வுக்காக படிக்கும் அனைத்து நண்பர்களுக்கு வணக்கம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், அதாவது தற்போதைக்கு டீச்சர் ரெக்ரூட்மெண்ட் போர்டிலேருந்து வேலைவாய்ப்புகள் கொடுத்துருக்குறாங்க. அது என்னென்னா டிஆர்பி பாலிடெக்னிக் எக்ஸாம். நிறைய நண்பர்கள் கேட்டிருந்தது வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் தற்போதைக்கு இப்போ அறிவிச்சிருக்கிறாங்க டிஆர்பி பாலிடெக்னிக்கான நோட்டிஃபிகேஷன். ஸோ அதை பற்றி நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி கிளிக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, கூட பெல் ஐக்கானையும் தவறாமல் கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நாங்கள் அப்புறம் ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலமாக வந்து சேரும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நீங்கள் டீச்சர் ரெக்ரூட்மெண்ட் போர்டு வெப்சைட்டில் போயிட்டு ஃபஸ்ட் ஆப்ஷனில் பாருங்கள், டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் லெக்சரர் இன்ஜினியரிங் நான் இன்ஜினியரிங் கவர்மெண்ட் பாலிடெக்னிக் காலேஜ் ஆஃப் த இயர் 2017 and 2018 நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்குறாங்க ஃபஸ்ட் ஆப்ஷன். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதையுமே வந்து இது மாதிரி ஓப்பன் ஆகும். நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது என்னென்னா ப்ரெஸ் நியூஸை பார்க்கலாம், அப்புறமா நோட்டிஃபிகேஷனை பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ப்ரெஸ் நியூஸ் நம்ம கிளிக் கொடுத்துக்கலாம். ப்ரெஸ் நியூஸ் கிளிக் கொடுத்ததுமே என்ன கொடுத்துருக்காங்கன்னா வந்து, அதாவது அரசு பாலிடெக்னிக் கல்லூரி விரிவுரையாளர் தேர்வு 2017-18 காலி பணியிடங்களுக்கான நோட்டிஃபிகேஷன். ஸோ ஆசிரியர் தேர்வு வாரிய இணையதளத்தில் இன்று வெளியிடப்பட்டுள்ளதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அரசு பாலிடெக்னிக் கல்லூரி விரிவுரையாளர் காலி பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்க விரும்புவோர் இணையவழியில் மட்டுமே வந்து நீங்கள் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து ஆன்லைன் மூலமாக விண்ணப்பதற்கான தேதி மற்றும் விண்ணப்ப கடைசி தேதி மற்றும் அதற்கான விவரங்கள் அனைத்தையும் வந்து ஆசிரியர் தேர்வு வாரிய இணையதளத்தில் பின்னர் வெளியிடப்படும் சொல்லியிருக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ தற்போதைக்கு நோட்டிஃபிகேஷனை மட்டும் விட்டுருக்குறாங்க, அதுக்கான எக்ஸாம் டேட்டு மற்றும் அதுக்கான மற்ற அதர் விவரங்கள் எல்லாத்தையுமே வந்து பின்னர் இணையதளத்தில் அறிவிப்பான்னு சொல்லியிருக்கிறாங்க. வாங்க அடுத்தது நாம் இதுக்கான நோட்டிஃபிகேஷனை நம்ம பார்க்கலாம். ஸோ பாலிடெக்னிக் எக்ஸாமு டிஆர்பி பாலிடெக்னிக் எக்ஸாமோட நோட்டிஃபிகேஷன் இதுதான். ஸோ இதில் யார் யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், இதுக்கான வயது வறுமை என்ன, இதுக்கான சம்பள விகிதம் என்ன, இதுக்கான ஃபீஸ் எவ்வளோ, ஸோ முழுமையாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கண்டிப்பாக அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஸோ எத்தனை வேகன்சி கொடுத்துருக்காங்கன்னா பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1060 வேகன்சி கொடுத்துருக்குறாங்க. இதுக்கு முன்னாடியே வந்து போன இயரில் வந்து இதே போல் தான் 1060 வேகன்சி கொடுத்துருக்காங்க. ஸோ அதுபோலவே இந்த வருடம் 1060 வேகன்சி தான் கொடுத்துருக்குறாங்க. ஸோ போஸ்ட் கோடு 19PT தமிழ்நாடு எஜுகேஷன் சர்வீஸ். இதுக்கான சம்பள வீதம் பார்த்திங்கனா 56100 முதல் 177500 வரையில் இதுக்கான சம்பள வீதம் கொடுக்குறாங்க. ஸோ நோட்டிஃபிகேஷன் வந்த தேதி 27/11/2019. மற்ற அதர விவரங்கள் எல்லாத்தையுமே வந்து வில் பி அனௌன்ஸ்டு லேட்டர் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. மற்ற எல்லா விவரங்களையும் வந்து இதற்கு பின்னாடி வந்து இதனுடைய வெப்சைட்டில் அறிவிப்போம், ஆசிரியர் தேர்வு வாரிய வெப்சைட்டில் அறிவிப்போம்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ டீட்டெயில் ஆஃப் வேகன்சியும் ஃபுல் டீட்டெயிலாக கொடுத்துருக்குறாங்க. ஷார்ட்ஃபால் வேகன்சிஸ் 2, கரண்ட் வேகன்சிஸ் 1058, டோட்டலாக ஒரு 1060 வேகன்சியும் கொடுத்துருக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் சப்ஜெக்ட் வைஸாக வேகன்சி தனியாக கொடுத்துருக்குறாங்க. சிவில் இன்ஜினியரிங்க்கு 112 வேகன்சியும், அது கரண்ட் வேகன்சி. ஸோ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்க்கு ஒரு 219 வேகன்சியும், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங்க்கு 91 வேகன்சியும், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன்ஸ் அண்ட் இன்ஜினியரிங்க்கு ஒரு ஷார்ட்ஃபால் வேகன்சி 1 வேகன்சியும், கரண்ட் வேகன்சி 118 வேகன்சியும், டோட்டலாக 119 வேகன்சியும் அது. அப்புறம் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸன் அண்ட் கண்ட்ரோல் இன்ஜினியரிங்க்கு கரண்ட் வேகன்சி 3 வேகன்சியும், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜிக்கு கரண்ட் வேகன்சி 6 வேகன்சியும், ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங் கரண்ட் வேகன்சி 6 வேகன்சியும், டோட்டலாக 6 வேகன்சியும், பிரிண்டிங் டெக்னாலஜி 6 வேகன்சியும், இங்கிலீஷுக்கு 88 வேகன்சியும், மேத்தமெட்டிக்ஸ்க்கு 88 வேகன்சியும், ஃபிசிக்ஸ்க்கு ஒரு 83 வேகன்சியும், கெமிஸ்ட்ருக்கு 84 வேகன்சியும், மாடர்ன் ஆஃபீஸ் ப்ராக்டிஸ்க்கு 17 வேகன்சியும், டோட்டலாக ஒரு அதாவது ஷார்ட்ஃபால் வேகன்சி 2, கரண்ட் வேகன்சி 58. ஸோ டோட்டலாக 1060 வேகன்சியில் வந்து அறிவிச்சிருக்கிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் சப்ஜெக்ட் அண்டு கேண்டிடேட் கம்யூனிட்டி கேண்டிடேட்ஸ் வழியாக உங்களுக்கு அறிவிச்சுக்கிறாங்க. ஸோ பார்த்துக்குங்க அது. அடுத்ததான் இதுக்கான வயது வரம்புகள் என்ன, ஏஜ் லிமிட்டட் என்னென்னா, கேண்டிடேட்ஸ் ஷுட் நாட் ஹாவ் கம்ப்ளீட்டட் 57 இயர்ஸ், அதாவது 57 வயதுக்குள்ளே இருக்கணும், 57 வயது கம்ப்ளீட் ஆகிருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. இதுக்கான கல்வி தகுதி என்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அதாவது லெக்சர் இன் இன்ஜினியரிங் சப்ஜெக்டில், அதாவது ஏ பேச்சுலர்ஸ் டிகிரி இன் த பிரான்ச் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி அண்ட் ஆர்டிகல்ச்சர் வித் நாட் லெஸ் தென் 60% ஆஃப் மார்க் ஆஃப் ஈக்குவலண்ட், அதாவது நீங்கள் எடுத்துருக்கிற பேச்சுலர்ஸ் டிகிரியில் இன்ஜினியரிங் சம்மந்தப்பட்ட பேச்சுலர்ஸ் டிகிரியில் 60% குறைவாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்ஜினியரிங் டெக்னாலஜி ஆர்டிகல்ச்சர் ஸோ மாஸ்டர் டிகிரியில் நீங்கள் ஃபஸ்ட் கிளாஸ் முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அது போலவே நான் இன்ஜினியரிங் போஸ்டிங்கில் பார்த்தீங்கன்னா சப்ஜெக்டில் பார்த்தீங்கன்னா ஏ ஃபஸ்ட்டு கிளாஸில் மாஸ்டர் டிகிரி முடிச்சிருக்கணும், கூடவே வந்து அதாவது ஃபஸ்ட்டு கிளாஸில் நீங்கள் முடிச்சிருக்கணும் மாஸ்டர் டிகிரின்னு சொல்லியிருக்கிறாங்க நான் இன்ஜினியரிங் போஸ்டிங்கில்.
அதாவது கல்வி தகுதியை பொறுத்த வரையில் பார்த்தீங்களா, இன்ஜினியரிங் சம்மந்தப்பட்ட நீங்கள் முடிச்சிருக்கணும், அதாவது இன்ஜினியரிங் டெக்னாலஜி ஆர்டிகல்ச்சர் ஆர்டிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும், சப்ஜெக்டில் முடிச்சிருக்கணும். ஸோ அதில் அது மட்டும் இல்லாமல் மாஸ்டர் டிகிரியில் நீங்கள் ஃபஸ்ட் கிளாஸ் முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நான் இன்ஜினியரிங் போஸ்ட்டிங்கில் அது போலவே ஏ ஃபஸ்ட் கிளாஸில் மாஸ்டர் டிகிரி முடிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இன்ஜினியரிங் படித்தவங்க குவாலிஃபை எந்த மெத்தடில் குவாலிஃபை ஆகும்னா 10, 12 அப்புறம் 4 இயர்ஸ் இன்ஜினியரிங் முடிச்சு அந்த மெத்தட்லேயும், அப்படி இல்லைனா வந்து 10 3 இயர்ஸ் கோர்ஸ் ஏதாவதோ இல்லை 3 இயர்ஸ் கோர்ஸ் ஏதாவதோ அந்த மெத்தடில் முடித்தவங்களோ எலிஜிபிள்னு சொல்லியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு மெத்தட் 4-5 மெத்தடில் சொல்லியிருக்கிறாங்க, அதன்படி நீங்கள் பார்த்துக்கோங்க. இதனுடைய ஃபுல் டீட்டெயிலாக எல்லாத்தையுமே வந்து இதனுடைய லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. இதுக்கு ஈக்குவலான குவாலிஃபிகேஷன் எதனா நீங்கள் முடிச்சிருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணலாம்னு சொல்லிக்கிறாங்க. ஸோ அதுக்கு ஈக்குவலான சப்ஜெக்ட்டும் அவங்க டீட்டெயிலாக கொடுத்துருக்குறாங்க. ஸோ கெமிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட்டில் எம்எஸ்சி அப்ளைடு கெமிஸ்ட்ரி, காந்திகிராம் ரூரல் யூனிவர்சிட்டியில் முடிச்சிருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ கெமிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட்டில் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் என்னென்ன யூனிவர்சிட்டியில் முடிச்சிருந்தாலும் நீங்கள் எலிஜிபிள்னு சொல்லிட்டு அந்த ஈக்குவலான சப்ஜெக்ட்டு வைஸாகவும் கொடுத்துருக்குறாங்க. அந்த யூனிவர்சிட்டி வைஸாகவும் கொடுத்துருக்குறாங்க, நீங்கள் பார்த்துக்குவாங்க என்னென்ன மேஜருக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம்னு சொல்லி. நான் இன்ஜினியரிங் போஸ்டிங்கில் அடுத்து தான் கிட்டத்தட்ட ஈக்குவல் சப்ஜெக்டில் பார்த்திங்கனா 110 மேஜர் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த யூனிவர்சிட்டியில் இந்த மேஜர் நீங்கள் முடிச்சிருந்தா நான் இன்ஜினியரிங் போஸ்ட்டில் நீங்கள் அப்ளை பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அடுத்ததாக தான் ஹவு டு அப்ளை, அதாவது இதுக்கான அப்ளை பண்ணுற முறையில் வந்து பின்னாடி அறிவிப்பான் ஏற்கனவே நம்ம முன்னாடி சொல்லியிருந்தோம். ஸோ இதுக்கான அப்ளை பின்னாடி இது எப்படி அப்ளை பண்ணுறதான்னு ஸோ பின்னாடி நம்ம பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இதுக்கான ஃபீஸ் எவ்வளோ நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபீஸை பொறுத்தவரை பார்த்தீங்களா, எஸ்சி எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸுக்கு 300 ரூபாயும் அதர் கேண்டிடேட்ஸுக்கு 600 ரூபாயும் கொடுத்துருக்குறாங்க. செம் ஆஃப் த எக்ஸாமினேஷன், அதாவது இந்த எக்ஸாமினேஷனை பொறுத்தவரையில் ஆன்லைன் எக்ஸாமினேஷன் தான், கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷன். ஸோ 150 கொஸ்டின்ஸ் கொடுக்குறாங்க, 3 ஹவர்ஸில் வந்து இந்த எக்ஸாம் நடக்க போகுது. சரி, மெயின் சப்ஜெக்டில் பார்த்தீங்களா 1 மார்க் கொஸ்டின்ஸ் 100ம், 2 மார்க் கொஸ்டின்ஸ் 40ம், ஜென்ரல் நோவாலஜி 1 மார்க் கொஸ்டின்ஸ் ஒரு 10ம், டோட்டலாக வந்து 150 கொஸ்டின்ஸ் அண்ட் 190 மார்க்ஸ் வைக்கிறாங்க 3 ஹவர்ஸில். ஸோ இந்த கொஸ்டின்ஸ் பார்த்தீங்களா மல்டிபிள் சாய்ஸோட கொஸ்டின் இங்கிலீஷ் வெர்ஷனில் தான் இருக்க போகுதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. மற்ற லாங்குவேஜில் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் மிகவும் குறைவு, இங்கிலீஷ் வெர்ஷனில் தான் இருக்க போகுது. ஸோ இந்த எக்ஸாம் பொறுத்தவரை செலெக்ஷன் ப்ரொசீஜர் எப்படி பண்ணுவாங்கன்னா வந்து கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷன் ஒன்று, ரெண்டாவது வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன், ரெண்டு மெத்தடில் வந்து செலெக்ஷன் ப்ரொசீஜர் பண்ணுறாங்க. இந்த எக்ஸாம் பொறுத்தவரை வந்து கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷன் தான். ஸோ கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷனுக்கு ஃபுல் டீட்டெயிலில் வந்து உங்களுடைய ஆல் டிக்கெட்டில் கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த எக்ஸாமினேஷன் ரிசல்ட்டை பொறுத்தவரையில் பார்த்தீங்களா, உங்களுடைய டீச்சர் ரெக்ரூட்மெண்ட் வெப்சைட்டில் உங்களுடைய ரோல் நம்பர் அண்ட் உங்களுடைய மார்க், ஸோ அந்த மெத்தடில் தான் உங்களுடைய ரிசல்ட் நாங்கள் அறிவிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ கட் ஆஃப் அப்படியெல்லாம் இது வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை, உங்களுடைய ரோல் நம்பர் உங்களுடைய மார்க்கு அந்த மெத்தடில் தான் உங்களுடைய ரிசல்ட்டாக அவங்க சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பொறுத்தவரையில் 1:2 என்ற ரேஷியோவில் தான் அவங்க வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க, கவுன்சிலிங்க்கு உங்களை கூப்பிடுவாங்க. ஸோ முக்கியமான ஒரு அறிவிப்பும் கொடுத்துருக்குறாங்க, அது என்னென்னா வந்து எம்பில் அண்ட் பிஹெச்டி டிகிரிஸ் ஒபீடியன் த்ரோ கரஸ்பாண்டன்ஸ் அண்ட் டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் ஓப்பன் யூனிவர்சிட்டி சிஸ்டம் இன் எலிஜிபிள்னு சொல்லிக்கிறாங்க. நீங்கள் வந்து எம்பில் அண்ட் பிஹெச்டி டிகிரி முடிச்சிருந்தா நீங்கள் டிஸ்டன்ஸ் எஜுகேஷனோ அல்லது ஓப்பன் யூனிவர்சிட்டியில் முடிச்சிருந்தா நான் இன் எலிஜிபிள்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஃபைனலாக சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனில் என்னென்ன சர்டிஃபிகேட் நீங்கள் கொண்டு போகணும்னு தனியாகவும் கொடுத்துருக்காங்க, 10th 12th சர்டிஃபிகேட், யூஜி டிகிரி, பிஜி டிகிரி, பிஜி யூஜி பிஜி அண்ட் எம்பில் பிஹெச்டி முடிச்சிருந்தால் அதனுடைய சர்டிஃபிகேட், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், டிசபிலிட்டி பர்சனாக இருந்தால் அதுக்கான சர்டிஃபிகேட், தமிழ் மொழி ஸ்டடி நீங்கள் முடிச்சிருந்தால் அதுக்கான சர்டிஃபிகேட், டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் அதுக்கான சர்டிஃபிகேட், ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் வேறு எதுனா இருந்தாலும். ஸோ நெக்ஸ்ட்டு அதுக்கான இன்ஃபார்ம் டீச்சர் ரெக்ரூட்மெண்ட் போர்டில் வெப்சைட்டில் அவங்க அறிவிப்பாங்க. ஸோ அடுத்ததாக வந்து இதுக்கான சிலபஸை பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வெயிட் பண்ணுங்கள், சிலபஸை பார்த்துடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சிலபஸை பொறுத்து நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன், ஃபுல் டீட்டெயிலாக சிலபஸை பற்றி உங்களுக்கு சொல்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் எல்லா மேஜருக்கான சிலபஸும் நான் ஃபுல் டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்களுடைய நம்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், மற்றும் தெரியாதவங்களை தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ஒரு வீடியோ இல்லாமல் சந்திக்கலாம்.